குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம், இதயம். நடிகையும் ஹிமாச்சலின் மண்டி தொகுதியின் பாரதிய ஜனதா எம்பியுமான கங்கனா ரணாவத் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக பேசியது சர்ச்சையானது. விவசாயிகள் போராட்டத்தின் போது மோடி அரசு வலுவான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வங்கதேசத்தில் நடந்தது நம் நாட்டிலும் நடந்திருக்கும். வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்ட போதும் போராட்டம் தொடர்ந்ததற்கு சீனா, அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு சக்திகள் காரணமாக இருந்திருக்கலாம் என்றார். கங்கனாவின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தது. கங்கனாவின் கருத்தில் உடன்படவில்லை, எதிர்காலத்தில் கட்சியின் கொள்கை விவகாரங்களில் கருத்து தெரிவிக்க அவருக்கு அதிகாரம் இல்லை என பாரதிய ஜனதா விளக்கமும் அளித்திருந்தது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்கவுள்ள நிலையில் கங்கனாவின் இந்த கருத்து பாரதிய ஜனதாவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. இப்படி அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கும் கங்கனா ரணாவத்தை அக்கட்சித் தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான நட்டா நேரில் அழைத்து பேசினார். முக்கிய விவகாரங்களில் கருத்து தெரிவிக்கும் போது கவனத்துடன் பேச வேண்டும் என்றும் தேவையில்லாமல் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்றும் அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அறிவுரை என தகவல்கள் தெரிவித்தாலும் கங்கனாவுக்கு எச்சரிக்கையே விடப்பட்டதாகவே அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்.